எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு முக்கியமான டாபிக், அதாவது கொரோனா வைரஸ்க்கு நம்ம கோவிட் வேக்சினேஷன்ஸ் இந்தியாவில் இருக்க பெரும்பாலும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது சம்மந்தமாக இப்போ சில டாபிக் போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து பெரும்பாலும் நம்ம கோவிஷீல்டு அப்புறம் கோவேக்சின் ரெண்டு வேக்சினேஷன் தான் எல்லோரும் எடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் நிறையா மக்கள் வந்து ரெண்டு டோஸஸுமே போட்டாங்க, நிறையா பேர் வந்து மூணு டோஸஸும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த கோவிஷீல்டு அப்படின்னு கோவிஷீல்டு கோவேக்சின் இந்த ரெண்டு வேக்சினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா, கோவிஷீல்டு வந்து அது என்ன ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும், இந்தியாவில் வந்து அதை ஆரிஜின் வந்து அமெரிக்காவாக இருந்தாலும் இங்கே வந்து இந்தியாவில் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கோவிஷீல்டு வேக்சினேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு அடினோ வைரஸ் வெக்டர் பேஸ்டு வேக்சினேஷன் தான் கோவிஷீல்டு. அதாவது வந்து நம்ம உடம்புல அந்த வைரஸோடைய ஸ்ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்ப்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணி அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரும். இதுதான் வந்து அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். அதை இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு வேக்சினேஷனுக்குமே அதனுடைய ஃபார்முலேஷன், அதனோட மோட் ஆஃப் ஒர்க்கு இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோவிஷீல்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வைரஸ் கொரோனா வைரஸை ஸ்ப்ரெட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறது, அதனுடைய வெக்டர் கண்ட்ரோல் அவ்வளோதான், வெக்டர் ஸ்ப்ரெட்டிங் ரேஷியோவை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து டம்ப் பண்ணி கொரோனா கோவிடு வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் கோவிடை வந்து உள்ளேயே அதை வந்து இது பண்ணிட்டோம், ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கும், தடுக்கும், ப்ரிவெண்ட் பண்ணும். இதுதான் கோவிஷீல்டு. ஸோ பெரும்பாலான மக்கள் வந்து கோவிஷீல்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க, வேக்சினேஷன் எடுத்திருக்காங்க. இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கோவிஷீல்டு யூஸ் பண்ணால் தான் அப்ராட் போகிறவங்க வந்து நிறையா பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு WHO வந்து அப்ரூவல் கொடுத்துச்சு, அவங்க போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவேக்சின், கோவேக்சின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா அட்ஜுங்கேட்டட் இன்ஆக்டிவேட்டட் வைரல்ஸ், இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கோவேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வேக்சினேஷனை. ஸோ இது பார்த்திங்கனாக்கா அந்த வைரஸோடைய தாக்க வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமையும் இருக்கும், ப்ளஸ் வந்து அதை வந்து ஃபுல்லாக டம்ப் பண்ணிட்டோம், அதை வந்து இது பண்ணிட்டோம். ஸோ சிமிலர் டு கோவிஷீல்டு தான். ஆனால் ஒரு ஒரு வேக்சினேஷனுக்கும் நிறையா அதனுடைய ஃபார்முலேஷன் மாறும். அதாவது ஆக்டிவாக இருக்காமல் இன்ஆக்டிவாக இருக்க வச்சுரும் அவ்வளோதான். அது அப்புறம் உங்களுக்கு சப்போஸ் வந்து அது வராமல் தடுக்கும், இல்லை வந்ததுனாக்கா அதை வந்து மறைய வச்சிடும். இதுதான் அதனோட ஃபங்க்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதுவும் வந்து கோவேக்சின் கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் ரெண்டுமே வந்து 2000 அந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் கிடைக்கிது இந்தியாவில். எல்லாருமே அதை தான் ப்ரிஃபர் பண்ணி அதை தான் போட்டுக்கிட்டு இருந்தோம், எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ கோவேக்சின் பார்த்தீங்கன்னா WHO அப்ரூவ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்களும் தோஸ் ஹூ ஆர் வேக்சினேட்டட் கோவேக்சின் தே கேன் கோ டு அப்ராட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, தே கேன் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது வந்து கோவேக்சின் போட்டவங்களும் இப்போ அப்ராட் போகலாம். இது ரெண்டும் ஒரு பக்கத்து நம்ம எல்லோரும் போட்டுக்கிட்டு இருந்தாலும், இப்போது ஹாட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஹெல்த் ஆஃபீஸர் ஜோசப் அப்படிங்கிறவர், ஜோசப் ஏ லபோடோ அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போது எம்ஆர்என்ஏ வெசின்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாக்கா அது ஜென்ஸுக்கு குறிப்பாக 18 வயசுலேருந்து 39 வயசு வரையும் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எம்ஆர்என்ஏ வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா அது அமெரிக்கா மேனுஃபேக்சரர் தான். நிறைய அப்ராட் கண்ட்ரீஸில், சிங்கப்பூராக இருக்கட்டும், கனடா, எல்லா இடத்துலையுமே இந்த ஃபைசர் மாடர்னா இதுதான் வந்து எம்ஆர்என்ஏ வெசின்ஸ்னு சொல்கிறாங்க. எம்ஆர்என்ஏ வெசின்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதனுடைய யூஸ் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து காப்பி ஆஃப் மாலிக்யூல், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏ, அது மெசஞ்சர் ஆர்என்ஏ, அது வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்கும் இந்த எம்ஆர்என்ஏ, அதாவது வந்து ஹை எஃபெக்டிவாக இருக்கும் அந்த கொரோனா பரவுதலில் கம்ப்ளீட்டாக மோர் தென் 95% வந்து அது கண்ட்ரோல் பண்ணும்.
எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். ஒரு உங்களுக்குள்ளே அந்த ஆட்டோ ஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்கும் அந்த ஆன்டிபயோட்டிக், அதுக்கு கொரோனாவை எதிர்க்கக்கூடிய அந்த வைரஸ் எதிர்க்கக்கூடிய அந்த ஆன்டி வைரஸ் அந்த ஆன்டிபாடி வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகுது, இந்த எம்ஆர்என்ஏ வேக்சினேஷன் அப்படிங்கிறதுக்கான இப்போ ஃபைசர் மாடர்னா வேக்சின் இருக்குது பார்த்திங்களா, அது இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய நாட்டில் இப்போ நம்ம சொன்னது வந்து ஃபைசர் மாடர்னா எம்ஆர்என்ஏ வேக்சினேஷன், வெக்டர் பேஸ்டு வேக்சினேஷன் வந்து கோவிஷீல்டு, இன்ஆக்டிவேட்டட் வைரல் பேஸ்டு ஃபார்முலேஷன் வேக்சினேஷன் வந்து கோவேக்சின். இதனால தான் பார்க்குறோம். இதை தவிர்த்து நிறைய நாட்டில் சில வேக்சினேஷன்ஸ் அவங்க டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி WHO வந்து அப்ரூவ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க, ஃபைசர் மாடர்னாக்கும் அப்ரூவ் கொடுத்துட்டு அவங்க நிறையா டெவலப்டு கண்ட்ரிஸில் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதனுடைய விளைவு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரிலாம் இருக்குது. 18 வயசுலேருந்து 39 வயசு இருக்கக்கூடிய ஜென்ஸுக்கு பர்டிகுலராக கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா மாகாணத்தை சேர்ந்த ஹெல்த் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கெட் இருக்குது. இன்னொரு பக்கெட் வந்து ஒரு கவுன்சிலில் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு சில்ட்ரனுக்கு வந்து டீனேஜ் பாய்ஸஸ் அவங்களுக்கு வந்து இது மாதிரி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க சில்ட்ரனுக்கு. ஸோ இது எம்ஆர்என்ஏ வேக்சின் யூஸ் பண்ணதுனால. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நம்ம கொரோனா ஒரு பக்கெட்டு பரவி நிறைய பேருக்கு பரவி இருக்குது, இந்தியாவிலவே பல நாடு முழுக்க பரவி இருக்குது. அவங்க நம்ம வேக்சினேஷன் எடுத்திருக்கோம், நிறைய பேருக்கு வரலை, அது வந்து அந்த வேக்சினேஷன்ஸ் ஒர்க் ஆகி அது ஃபங்க்ஷன் ஆகி அது கொரோனாட்டேருந்து நம்ம நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க, அது ப்ரிவென்ட் பண்ணியிருக்கு, மக்களை காப்பாற்றியிருக்கு. இது ஒரு பக்கெட் இருந்தாலும் இப்போது அந்த ஃபைசர் அண்டு மாடர்னா இந்த மாதிரி எம்ஆர்என்ஏ வேக்சினேஷன் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாட்டில் வந்து புழக்கத்தில் வரணும், அதாவது இந்தியா போன்ற நாடுகளில் புழக்கத்தில் வரணும், மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு பக்கெட் வந்து ஒரு டாப்பிக்காக இருக்குது. சப்போஸ் ஃபைசர் சப்போஸ் வந்து எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னாக்கா நம்ம கோவிஷீல்டு போட்டவங்களாக இருந்தாலும் கோவேக்சின் போட்டவங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து எம்ஆர்என்ஏ வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், சடன் எஃபெக்டாக இருக்கும், அந்த மாதிரி கூட வரலாம். ஆனால் அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து என்னுடைய நண்பர்கள் ஃபாரினில் இருக்க நண்பர்கள் உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைசர் மாடர்னா போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் ஜென்ஸுக்கு வரலாம் சில்ட்ரனுக்கு தான் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டாபிக் போகிறதுனால அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போடணும். நம்ம ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணிவிட்டு WHO என்ன சொல்லுது, கவர்மெண்ட் என்ன சொல்லுது, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கையாளணுங்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம கொரோனாவை எடுத்து ஒரு பக்கெட்டு போராடிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கெட்டு வந்து அதுக்கு நம்ம வேக்சினேஷன் போடுறோம், கவர்மெண்ட் சொல்கிற வேக்சினேஷன் தான் போடுறோம், அதை போட்டுக்கிட்டு இப்போ அதை மீறி நம்ம இப்போ கோவிஷீல்டு எடுத்துக்கிட்டவங்க கோவேக்சின் எடுத்துக்கிட்டவங்க எடுத்தவங்களும் மறுபடியும் அதை எடுக்கலாம் அப்படின்னாலும் அது வந்து ரிஸ்க் தான். இல்லை இதுவரைக்கும் வேக்சினேஷனை எடுக்காதவங்க எம்ஆர்என்ஏ வேக்சினேஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறத தான் விரும்புகிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, சில பேர் வந்து ஃபைசர் போடுவோம் மாடர்னா போடுவோம் நம்ம வந்து கோவிஷீல்டு கோவேக்சின் போடலை டைரெக்டாக எம்ஆர்என்ஏ பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு நடைக்கு ரெண்டு நட டிஸ்கஸ் பண்ணிங்க, டாக்டர் அட்வைசர்ஸு WHO என்ன சொல்லுது இதெல்லாம் படிச்சுட்டு அதை என்ன சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு நிறையா அதனுடைய ப்ளஸ் நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இந்த வீடியோவை போடுறேன் நான். ஸோ அது வந்து இதுதான் விஷயம். ஸோ வந்து நீங்கள் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா உலகத்தில் நிறைய பேர் இன்னும் வேக்சினேஷன் எடுத்துக்கல, இந்தியாலையும் சரி நிறைய இடத்துல வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கல. ஸோ அப்போ வந்து இந்த எம்ஆர்என்ஏ உள்ளே வந்து அதனுடைய இது வரும் பொழுது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். நன்றி, வணக்கம்.